இன்னொரு விஷயம், இப்போ நான் உங்களை நேரத்துக்கு வந்து பார்க்கும்போது பதட்டத்தோடு தான் பேசினேன். அது வந்து எனக்கு என்றைக்குமே இருக்குது. யாருக்கும் யாராச்சும் ஒரு பெரியவங்களை பார்த்தா பதட்டமாகவே இருக்கு. இது வந்து என்ன மனநிலைன்னு எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட போய் என்ன சொல்ல வர வேண்டியதுன்னு சொல்ல முடியல. நிறைய விஷயங்களை என்னால் பகிர்ந்துக்க, அதாவது பிஸ்னஸ் விஷயமாகவே இருக்கட்டும், எனக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் என்னோட விஷயங்கள் தான் திணிக்கணுங்கிறதுக்காக நான் பேச வரல, என்னோட விஷயங்களை சொல்லியே ஆகும் அப்படிங்கிறதுல தெளிவா என்னால பேச முடிய மாட்டேன்னு ஒரு தயக்கம் இருக்கு, ஒரு பதக்கம் இருக்கு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்க பேசுறேன். இதுல வந்து இது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியல. இது என்னோட காம்ப்ளெக்ஸா இல்லாட்டி இதை இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும்? அதாவது இப்பவுமே நீங்க உங்களை பாக்குறத விட்டுட்டு செயலை பாக்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே இது தானே தனிஷான சரி பண்ணி கொடுக்கும். நீங்க வந்து உங்க பதட்டத்தை நீங்க எட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ரிலேட்டடான எனர்ஜி, ரிலேட்டடான எமோஷன் உங்ககிட்ட இருந்து வரும். இப்ப நீங்க உங்க பதட்டத்தை எட்டி பார்த்துட்டீங்கன்னா என்ன கொஞ்சம் பதட்டம் வரும். இப்ப இதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து அவர் கல்கத்தாவில் அவர் வந்து ஒரு பாதிரியாருக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு பிரிஸ்ட் மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு டெய்லி வேலை என்னன்னு சொல்லி டெய்லி பிரசங்கம் பண்ணணும், மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணணும். இப்போ மைக் எடுத்தானா கைகாலெலாம் உதாரணம் சேர்ந்து அவருக்கு. அப்போ அவருக்கு அந்த எப்படிடா பிரசங்கம் பண்ணுறதுன்னு சொல்லி அவருக்கு எங்கள் அம்மாவத்தில் ஆகியிருந்திருக்கிறாரு. பிறகு யூடியூப்பில் நம்ம ப்ரோக்ராம் இதை பார்த்துட்டு பார்த்த நிமிஷத்துலேருந்தே அவர் அந்த கைகால் உதறலாம் சமாளே நின்று போச்சு, அரெஸ்ட் ஆகிட்டது, பிரச்சனை இல்லாமல் போயிட்டார். பிறகு அதுக்கு என்ன பார்க்கறதுக்கு வந்திருந்தார், வந்து பார்த்து இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிட்டுன்னு சொல்ல வந்தார். அதே மாதிரி எங்கன்னா இப்போ என்னன்னு சொல்லிட்டோம்னா நீங்க அந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ண, பிரச்சனையை எட்டி பார்க்க வேண்டாம். பிரச்சனை வந்து சரி உங்க இயல்புல அது ஒரு இயல்பா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு, அது உங்களை பொறுத்தல அது ஒரு இயற்கையானதுன்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுவே அதை சரி பண்ணி போறீங்க. அதுல குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம். இப்ப உதாரணமா இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஆசிரியரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு 30 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த 30 மாணவர்களுக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு தேர்வு வைக்கிறீங்க. தேர்வு வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆண்டு இறுதி தேர்வுன்னே சொல்லுவோமே. அப்போ அந்த 30 மாணவர்களுக்கும் நீங்கள் வந்து இப்போ கடைசியில் அந்த ஆன்சர் பேப்பரை வேல்யூ பண்ணும் பொழுது ஒரு 20 பேருக்கு பாஸ் மார்க் கொடுக்குறீங்க. அப்போ பாஸ் மார்க் கொடுத்தவங்கெல்லாம் எங்கே போவாங்க? அடுத்த கிளாஸுக்கு போயிடுவாங்க. ஒரு 10 பேரை ஃபெயில் ஆக்கிடுறீங்க, அவங்க எங்கே போவாங்க? உங்களோடய தங்கிக்கிடுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் என்ன சொல்லிச்சோம்னா நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே இயற்கையானது தான் சொல்லிச்சோம்னா அதுக்கு பாஸ் மார்க் கொடுக்குற மாதிரி அது உங்களோட போயிடும். நீங்கள் அது சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் அதை ஃபெயில் பண்ணீங்கன்னா உங்களோட உட்காந்துருக்கும். அதனால் நீங்கள் வந்து எல்லா எமோஷனுமே இயற்கையானது தான். உங்களுக்கு ஒரு சில இயல்புகள் இருக்கலாம், அந்த இயல்புல இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வரக்கூடியது தான் சொல்லி அதுக்கு நீங்கள் வந்து நேச்சுரலிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பாஸ் மார்க் கொடுக்குற மாதிரி அது சீக்கிரம் உங்களோட போயிடும். நீங்க சரியில்லைன்னு சொல்லி நீங்க குற்றம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களோட உட்காந்து சரியாகிற வரைக்கும் நான் புக் மாட்டேன் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி உங்களை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க வந்து எல்லாமே இயற்கை தான், நேச்சுரல் தானே விட்டுருங்க. குழந்தை பருவம் 10-15 வயசு வரைக்கும் அந்த நான் என்ற ஆகும் ஆகும் அந்த இது இல்லை சார். இப்போ அது தாண்ட உடனே நான் என்ற எல்லாத்தையும் வந்துட்டு குடும்பம் ஒரு ரோடா இருக்கும், ஆபீஸா இருக்கும், எல்லாம் அந்த வந்துடுது. இப்போ ஒரு கோயிலுக்கு போறதும் சர்ச்சி இல்லை இந்த மாதிரி இடத்துல வர வரைக்கும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு வரப்பறது வந்து அது தானா வந்துடுது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன சார் யாராவது வளர்ப்பாங்க? அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 75% கிடையாது. பேருக்கு தான் ஒரு கோயிலுக்கு சர்ச்சைக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வராங்க தவிர, ஆனா வந்து 95% தான் ஃபாலோ பண்றாங்க. மீது வந்து யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. போனா வீட்டில் போனா அந்த தானுன்ற ஆணவம் நான் என்றாங்க. ஆனா வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து சொத்து படிக்க படிப்பச்சு சொத்து எல்லாம் சம்பாதிச்சு கொடுத்து எல்லாம் பண்ணாலும் இவங்களால ஒன்றும் சாதிச்சது ஒன்றுமே கிடையாது. ஆனால் பண்ணதெல்லாம் பேரண்ட்ஸ் தான் ஒரு எந்த எல்லா இடத்துலையுமே. ஆனால் வந்து அவங்க வந்து தானோட ஆணவத்தால் வந்து அதை உணர மாட்டாங்க. ஆனால் பேருக்கு வந்து கோயில் டெய்லி போகிறாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு வராங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, மற்ற எல்லாம் போகிறாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல மட்டும் அந்த ஆணவம் திமுறை வந்து அடங்கிருக்கு. மீதி இடத்துல வந்து ஆணவம் வந்துருது. ஒரு ரோட்டில் போனால் யாரும் விட்டுக்கொள்ள இது கிடையாது. இப்போ இங்கே கூட பேசி எனக்கே சில நேரத்தில் வருது. ஆனா 20% வரல, 20% நான் ஃபாலோ பண்றேன். ஆனா நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த நான் இந்த ஆணவம் திமுறு வந்ததுல இன்னைக்கு வந்து வீட்லயும் சரி ரோட்லயும் சரி ஆபீஸா இருக்கும் எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ஆணவம் வந்து தலைவிச்சு ஆடிதான் வந்து இன்னைக்கு நடிப்பீடுற ஒரு பொருளை வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் நிறைய பேர். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு இன்னைக்கு 1,00,000 வெளியே சார் 1,00,000 சொத்து வச்சிருக்காங்க. ஒரு சின்ன வாயிலா ஜீவனை வந்து நல்லா கவனிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு இல்ல, ஒரு 1,00,000 ஒரு 50,000 சொத்து வச்சுக்கோ நான் தான் பெரியவன் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி இது வந்து நெட்டிக்கிட்ட வாழ்ந்து இருக்காங்க. அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு
அது எப்படி வாழணும், எப்படி அந்த மனசு வந்து நம்ம எவ்வளவுதான் ஒரு 1000 கோடி 500 கோடி ஒரு லட்சம் பணம் இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம வந்து மனசை கண்ட்ரோல் வச்சு எப்படி வாழணும், எப்படி எடுத்து நம்ம பேட்டரி லோன் காட்டும் அப்படி இருக்குன்னு எல்லாரும் வந்து ஃபாலோ பண்றதுக்கு என்ன பண்ணணும் சார்? இது அதை கொஞ்சம் நிறைய பேர் அப்படி இல்லை சார், நான் நிறைய பார்த்துட்டேன், இல்லை எவ்வளோ பேர் பார்த்துட்டேன், கடிப்புக்கு தான் சார் நிறைய இது நீங்கள் பண்ணிக்கிறோம் சார், நிறைய ஒரு 50% அவ்வளோதான், ஒரு 60% இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு குழந்தை வந்து எதையாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குதா? இல்லை சார். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னாலே நீங்கள் குழந்தை இல்லைங்கிறத புரிவு பண்ணிடுறீங்க. அதாவது என்னன்னா குழந்தை தன்மைன்னு சொல்றதே வந்து நீங்க உங்களை ஃப்ரீயா விடுறது தான். உங்களை நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க, நீங்க செயல்ல உங்க நீங்க உங்க கண்ட்ரோல் பண்றது ரெகுலேட் பண்றது எல்லாம் நீங்க வெளியே காட்டுங்க. உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ற வேலையை விட்டுருங்க, உங்களை வந்து நீங்க சுதந்திரமா விட்டுருங்க. நீங்க வந்து உங்களை குற்றம் கண்டுபிடிக்கவே கண்டுபிடிக்காதுங்க, உங்களை நீங்க ஓகேன்னு சொல்லிடுங்க, உங்களுக்கு ஓகே கொடுத்துருங்க. நீங்க உங்களுக்கு வந்து தேவையானது வரலாம், தேவையில்லாத எண்ணங்கள் வரலாம், எந்த எண்ணங்கள் வந்தாலும் சரி, எந்த எமோஷன் வந்தாலும் சரி, உங்களை குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. நீங்க உங்களை நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுவே தன்னை சரி பண்ணிக்கணும். அதுக்காக நீங்க உங்களை விட்டுட்டீங்கிறக்க அது அப்படியே இருக்குங்கிற அர்த்தம் இல்லை. நீங்க உங்களை விட்டா தான் அது சரியாகும். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல தான் அந்த அந்த நேரத்துக்கு வந்து எப்படி எதை வச்சு நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க புறத்தை பொறுத்தளவுல செயல்களை பொறுத்தளவுல ஒரு ஒழுங்கு வேணும்னுட்டு நீங்க ஒரு நினைப்பு நினைச்சீங்கன்னாலே அந்த எண்ணமே உங்களுக்கு அதுக்குள்ள சூழ்நிலையை கொண்டுறோம். அதுக்கு தகுந்த ஒரு இன்டென்ஷனையோ ஒரு ஆற்றலையோ கொண்டுறோம். நீங்க நீங்க ரெண்டா பிரிச்சுக்கிடுங்க, நீங்க அகத்தை எப்படி எடுத்துக்கணும்ங்கிறத பிரிச்சுக்கிடுங்க, புறத்துல என்ன பண்ணணும்ங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. இது எளிமா நீங்க ஏதாவது ஒரு தியானம் பண்ண அந்த கண்ட்ரோல் ஆகுமா, இல்ல வேற ஏதாவது சொல்லணும் அந்த மாதிரி சில பேர் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னாலுமே நீங்க உங்களை சுதந்திரமா விடுறதுக்கு நீங்க எதுவுமே பண்ண முடியல. உங்களை விட்டுட்டீங்கன்னு சொன்னாக்கு நீங்க என்னதாவது பண்ணினீங்கன்னு சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்னன்னா உங்களை நீங்க ஒரு எதையோ ஒண்ணு மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தான் அது. நீங்க உங்களை மாற்றுறதுக்கு முயற்சியே பண்ணாதுங்க, உங்களை நீங்க சுதந்திரமா விடுறதுக்கு கற்றுக்கிடுங்க. இல்ல உங்களுக்கு தியானம் பண்றதுல ஆர்வம் இருக்குன்னா அதை பண்ணுங்க, அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் முக்கியமா என்னன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்கணும். உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க தெரிஞ்சுட்டு நீங்க இருக்கமா நீங்க சூழ்நிலைகளுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து எப்படி செயல்படணுங்கிற ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு பாருங்க. உங்களுக்கு நீங்க வந்து ஒழுங்குபடுத்தாதுங்க, உங்களை ஒழுங்குபடுத்தவே படுத்தாதுங்க, உங்களை வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருங்க, சூழ்நிலையும் முடிஞ்ச அளவு ஒழுங்குபடுத்துங்க. அது